அமெரிக்காவில் இதுவரை 10 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உலகிலேயே கொரோனாவால் அதிக பாதிப்பை எதிர்கொண்டு வரும் அமெரிக்காவில் ஃபைசர் மற்றும் மாடர்னா தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10 நாட்களுக்கு முன்பு தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் இதுவரை 10 லட்சம் பேருக்கு முதல் தவணையாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் இயக்குநர் ராபர்ட் ரெட்ஃபீல்ட் தெரிவித்துள்ளார். மேலும் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் வரை முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.